எனதருமை மாணவ செல்வங்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு இயல் 3 மணிமேகலையின் தொடர்ச்சி. ஏற்கனவே நாம் விழாவரை காதையில் முரசறைவோன் இந்திர விழாவை காண வந்தோர் பற்றி கூறிய செய்திகளை பார்த்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தி விழா முன்னேற்பாடுகள் பற்றி அறிவித்தல். தோரண வீதியும் தோமர் கோட்டியும் பூரண கும்பமும் புலம்பாலிகைகளும் பாவை விளக்கும் பல உடன் பரப்பும் காய்குலை கமுகும் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமின் பத்தி வேதிகை பசும்பும் தூணது முத்து தாமம் முறையுடன் ஆற்றுமின் பிழமணி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமின் புது மணல் பரப்புமின் கதலிகை கொடியும் காழூன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்துமின் பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமின் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமின் முத்து தாமம் முறையுடன் ஆற்றுமின் பழமணல் மாற்றுமின் புது மணல் பரப்புமின் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்துமின் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்துமின். இப்போ பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடலை தான் நம்ம இப்போது விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். தோரண வீதியும் தோமறு கோட்டியும். தோரண வீதி அதாவது தோரணம் கட்டிய வீதி என்றால் தெரு, தோரணம் கட்டிய தெருக்களிலும். அடுத்து தோமறு கோட்டியும். தோமறு என்றால் குற்றமில்லாத, கோட்டி என்றால் மன்றம், குற்றமில்லாத மன்றங்களிலும். பூரண கும்பமும். பூரண கும்பம் என்பது இந்த ஹோமம் வளர்க்கும் போதெல்லாம் முதல் இதாக வைப்பாங்க இல்லையா, பூரண கும்பமும். அடுத்தது பொலம் பாலிகைகளும். பொலம் என்றால் பொன், அதாவது பொலம் என்றால் பொன். பாலிகை அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஒரு விசேஷங்கள், திருமணச் சடங்குகளாக இருக்கட்டும், ஒரு கோயில் திருவிழாக்களாக இருக்கட்டும், அதற்கு முதலில் ஒரு மங்கள தொடக்கமாக என்ன செய்வாங்க அப்படின்னா நவதானியங்களை கொண்டு முளைப்பயிறு வளர்ப்பர், அதுதான் பொலம் பாலிகைகளும். அடுத்து பாவை விளக்கும். பாவை விளக்கு அப்படின்னா அதாவது எல்லா அந்த விளக்கு, அதாவது பாவை என்றால் பெண், பெண்ணானவள் அந்த விளக்குடன் ஏந்திய அந்த விளக்குகள்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா, ஒரு பெண் இருந்து கையில் விளக்கு ஏந்துற மாதிரி இருக்கும். அந்த பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமீன், இது போன்ற பல வகையான மங்கள பொருட்களையும் முறையாக அழகுபடுத்தி வையுங்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, முரசறைவோன் மக்களுக்கு அறிவிக்கிறான். திரும்ப படிக்கிறேன் பாருங்க. தோரண வீதியும் அதாவது தோரணம் கட்டிய தெருக்களிலும். அடுத்தது தோமறு கோட்டியும், குற்றமில்லாத, தோமறு என்றால் ஏற்கனவே சொல்லிட்டேன், குற்றமில்லாத கோட்டியும் மன்றங்களிலும். எதெல்லாம் வைக்க சொல்கிறான் முரசறைவோன், பூரண கும்பம், பொற்பாளிகை, பாவை விளக்கு, பலவுடன் பரப்புமின். பலவுடன் பரப்புமின் எனது இது போன்ற பல வகையான மங்கள பொருட்களையும் முறையாக அழகுபடுத்தி வையுங்கள் என்று மக்களுக்கு அறிவுறுத்துகிறான் முரசறைவோன். அடுத்து காய்குலை கமுகும் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமின். காய்குலை கமுகும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலை முற்றிய பாக்கு மரம், கமுகு என்றால் பாக்கு மரம், சரிங்களா. அடுத்தது வாழை, வாழைனா உங்களுக்கு தெரியும் வாழை மரம். அடுத்தது வஞ்சி, வஞ்சி கொடி, ஒரு வகையான கொடி வகை. அடுத்தது பூக்கொடி, பூக்கொடின்னு என்னது, பூ பூங்கொடிகள், அதாவது பலவித மலர்கள் நிறைந்த பூங்கொடிகள். அதுக்கு அடுத்தது பூங்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமின். கரும்பு சுகர்கேன் இல்லையா, இதை எல்லாம் நட்டு வையுங்கள் அப்படின்னு என்ன பண்ணுறான் அடுத்தது மக்களுக்கு அறிவுறுத்துகிறான். அது மட்டுமன்றி பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்து தாமம் முறையோடு நாற்றுமின் அப்படின்னு முரசறைவோன்
கூறுகிறான். பத்தி வேதிகை, அதாவது வேதிகை என்றால் திண்ணை, ஆங்காங்கு இருக்கக்கூடிய திண்ணைகளில், அந்த திண்ணைகள் எல்லாம் அந்த வீடுகளின் முன் இருக்கக்கூடிய அந்த தெரு திண்ணைகளில் எல்லாம் திண்ணைகள் எல்லாம் எப்படி இருக்குதான், தங்க தூண்களால் காணப்படுதாம். அப்போ வீடுகளின் முன் இருக்கக்கூடிய தெரு திண்ணைகளில், அதுதான் பத்தி வேதிகை. வேதிகை என்றால் திண்ணை, எங்கே இருக்கக்கூடிய திண்ணை, தெருக்களில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் தெருக்களில் இருக்கிறது. அந்த தெரு திண்ணைகளில் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, பசும்பொன் தூணத்தை அந்த தெரு திண்ணைகளில், திண்ணை ஒவ்வொரு திண்ணையிலையும் தூண் பில்லர் இருக்குது. அந்த பில்லரில், அதாவது தூண் வரிசை வரிசையாக தூண்கள் காணப்படுகிறது. அந்த தூண்கள் எப்படி காணப்படுதான், தங்க தூண்கள் காணப்படுகிறது. அந்த தங்க தூண்களில் முத்து மாலைகளை தொங்க விடுங்கள் என்று அந்த முரசறைவோன் கூறுகிறான். அப்போ புகார் நகர வீதி, தெரு வீதி, ஒவ்வொருவரின் வீடுகளின் அமைப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. இதில் தங்க தூண்கள் அப்படின்னா என்ன, தங்கமாக செய்தது அப்படின்றதுன்னு அர்த்தம் இல்லை. அதாவது அந்தளவுக்கு தங்கமுலாம் பூசிய பராமரிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டு திண்ணைகளிலும் முத்துகளால் நிறைந்த மாலைகளை தொங்க விடுங்கள் என்று கூறுகிறான். அடுத்து, விழவுமலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமின் புது மணல் பரப்புமின். அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த முரசறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, விழாக்கள் நிறைந்த, அதாவது விழவு மலி மூதூர் அப்படின்னு சொல்கிறாங்க. மூதூர் என்றால் புகார் நகர பழமையான ஊர். அந்த பழமையான முதுமக்கள் நிறைந்த முதுமை, அதாவது மிக பழமையான அனுபவசாலிகள், அறிவு நிறைந்த சான்றோர்கள் நிறைந்த அந்த மூதூர் தெருக்களில் அந்த தெருக்கள் எல்லாம் எவ்வாறு காணப்படுதான், விழாக்கள் நிறைந்து காணப்படுதான் இல்லைங்களா. இந்திர விழாவை கொண்டாடுவதற்கு வேண்டிய அத்தனை ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்திர விழாவை காண வந்தோர் யார் யார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, சமயவாதிகள், காலக்கணிதர், மனித உருவில் வந்த கடவுளர், அயல் நாட்டினர், ஐம்பெருங்குழு, எம்பேராயம், இதெல்லாம் வந்துட்டாங்கன்றத யார் சொல்லிட்டா, முரசறைவன் சொல்லிட்டான். சொல்லி முடிச்சுட்டு இப்படி எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ சாதாரணமாக இருக்கிறீங்க, உங்கள் வீட்டு தெருக்களிலும் மன்றங்களிலும் எல்லாமே என்ன பண்ணுங்க, அழகுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இறுதியாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, விழவுமலி மூதூர், அதாவது விழாக்கள் நிறைந்த இந்த மூதூரில் வீதியிலும் தெருக்களிலும், அதாவது வீதி, வீதின்னா என்னது, வீதி என்றால் தெருக்களிலும் மன்றங்களிலும், மன்றம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒவ்வொரு நிகழ்வு நடப்பதற்கு வேண்டிய ஒரு இடம், அந்த மன்றங்களிலும் பழைய மணலை மாற்றி, அதாவது ஏற்கனவே அது பழக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கும் இல்லையா, ஆனால் வருகிறவர்கள் ஒவ்வொரு நாட்டு அறிஞர்கள், மனித உருவில் வரக்கூடிய கடவுளர்கள், சமயக்கணிதர், சமயவாதிகள், காலக்கணிதர் இப்படின்னு எக்கச்சக்கம் பேர் வராங்க. அப்போ அவர்களை நாம் போற்றும் விதமாக ஏற்கனவே அங்கே பழைய மணல் இருக்கும், அந்த பழைய மணலை மாற்றி புது மணல் பரப்புங்கள். அதுதான் சொல்கிறான் முரசறைவன், புது மணல் பரப்புமின் அப்படின்னு என்ன பண்ணுறான் சொல்கிறான். அடுத்து, கதலிகை கொடியும் கால் ஊன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்து மீன் அப்படின்னு சொல்கிறான். கதலிகை கொடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சிறு சிறு கொடிகளாக பல கொடிகள் கட்டியது அப்படின்றது பொருள். அந்த கதலிகை கொடிகளை ஆங்காங்கு கட்ட கூறுகிறான். அதுக்கு அதாவது துகில் கொடிகள் சொல்கிறது. அதுக்கு அடுத்தது கால் ஊன்று அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் ஊன்று அப்படின்னா, கால் அப்படின்னா கொம்பு, கால் ஊன்று கொம்புகளில் கட்டக்கூடிய கொடி. அடுத்தது விலோதம், விலோதமும் அப்படின்றது துணியாலான கொடி. இந்த மூன்றையும், ஒன்று கதலிகை கொடி, ரெண்டாவது கால் ஊன்று, மூன்றாவது விலோதம். இதில் கதலிகை கொடி அப்படின்னா என்ன சொன்னேன், சிறு சிறு கொடிகளாக பல கொடிகள் கட்டியது. அடுத்தது கால் ஊன்று அப்படின்னா என்ன சொன்னேன், கொம்புகளில் கட்டும் கொடி. மூன்றாவது என்ன சொன்னேன், விலோதம். விலோதம் அப்படின்னா என்ன சொன்னேன், துணியாலான கொடி. இந்த மூன்றையும் அவன் எதில் கட்ட சொல்கிறான் முரசறைவோன் அப்படின்னா, மதலை மாடமும்
வாயிலும் சேர்த்து மீன். மதலை என்றால் பெரிய, மதலை என்றால் பெரிய, பெரிய மாடங்களிலும். மாடங்கள் அப்படின்றது என்ன சொல்லுது, அரண்மனையின் பால்கனின்னு சொல்லுவோம்ல மாடம் இல்லையா, சீதாதேவி வந்து ராமனை மாடத்தில் நின்று தானே கவனித்தாள், அந்த மாதிரி மதலை மாடமும் அதாவது மிக பெரிய மாடங்களிலும் மாடங்களின் வாயில்களிலும் சேர்த்து கட்டுங்கள் என்று முரசறைவோன் கூறினான். மீண்டும் ஒரு முறை இப்பாடலை காண்போம். தோரண வீதியும் தோம் அரு கோட்டியும் பூரண கும்பமும் பொலம் பாலிகைகளும் பாவை விளக்கும் பழவுடன் பரப்புமின். காய்குலை கமுகும் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமின். பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்து தாமம் முறையோடு நாற்றுமின். விழவுமலி மூதூர் வீதியும் மன்றமும் பழ மணல் மாற்றுமின் புது மணல் பரப்புமின். கதலிகை கொடியும் கால் ஊன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்துமின். இப்பொழுது இப்பாடலுக்கான முழு விளக்கத்தை காண்போம். விழா ஏற்பாடுகள் பற்றி முரசறைவோன் அறிவித்தல். தோரணம் கட்டிய தெருக்களிலும் குற்றமில்லா மன்றங்களிலும் பூரண கும்பம் பொற்பாளிகை பாவை விளக்கு மற்றும் பல வகையான மங்கள பொருட்களை முறையாக அழகுபடுத்தி வையுங்கள் என்று முரசறைவோன் கூறினான். மேலும் குலைமுற்றிய பாக்கு மரத்தையும் வாழை மரத்தையும் வஞ்சிக் கொடியையும் பூங்கொடிகளையும் கரும்பையும் நட்டு வையுங்கள் என்றான். அது மட்டுமன்றி வீடுகளின் முன் தெரு திண்ணையில் வரிசை வரிசையாக இருக்கும் தங்க தூண்களிலே முத்து மாலைகளை தொங்க விடுங்கள் என்றான். இறுதியாக விழாக்கள் நிறைந்த இம்மூதூரின் தெருக்களிலும் மன்றங்களிலும் பழைய மணலை மாற்றி புதிய மணலை பரப்புங்கள். மேலும் துகில் கொடிகளையும் கம்புகளில் கட்டிய கொடிகளையும் பெரிய மாடங்களிலும் மாடங்களின் வாயில்களிலும் சேர்த்து கட்டுங்கள் என்றான். இதுதான் விழா முன்னேற்பாடுகள் பற்றி முரசறைவோன் அறிந்த செய்திகளாகும். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். நன்றி.